இருப்பான், சான்ஸே கிடையாது. அப்போ அவர் அண்ணன் நம்மளை முறைகிறாரு. சும்மா தானே அப்பா ஏமா. சொர்க்கம் முதல்ல யார் சொன்ன? சொர்க்கம் இருக்கு பவனாசத்துல. இது பக்கத்துல இவ்வளவு இது வச்சுட்டு நீங்க வராம இருந்திருக்கலாம். அவ்வளவு சத்தியமா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, இங்க வந்து ஒரு அரை மணி நேரம் குளித்தாலே போதும். போன 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 நம்ம நடுவில் பூந்து போறா. அதனால் அவ்வளோவா இல்லை, ஆனால் போர்டு போட்டிருக்காங்க, பாறைகள்லாம் நிறைய இருக்குது, குதிச்சு விளையாடக்கூடாது, கவனமாக பார்த்து போடணும். நல்லாயிருக்கு, ஒரு நாளாக அவ்வளோதான் இருக்குது. அவங்க குளிக்கிறாரு, ஒரு லோக்கல் கைஸ்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக ஒரு மூணு பேர் உட்காந்துருக்குறாங்க, வரையில் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சத்தியமா பாவத்து தீக்குதோ இல்லையோ, ஆனால் பாவத்து தீக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மன நிம்மதி, ரிலாக்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, அப்பா தண்ணி என்னமா இருக்கு என்ன இது, குளிராக இருக்குண்ணே. அதாவது அந்த இது சில்னஸ் தெரில, குளிரில் ஐஸாக இருக்கு. அழகு இதெல்லாம் விட்டுட்டு எதுக்குங்க வெளிநாட்டெலாம் போகணும். சும்மா ஆர்டிஃபிஷியலில் போய் குளிக்கிறது வைக்கிறது ஸ்விம்மிங் பூலு, இயற்கை கொடுத்த இந்த நேச்சரோடய அங்கே வேறு ஏதாவது வேணும். அங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோ தூரம் போக முடியல. அதாவது பார்த்து இல்லை இல்லை இழுக்குது ஆடுது. அதாவது என்ன போட்டிருக்குன்னா, கூரிய பாறைகள் நிறைந்த பகுதி கவனமாகவும் குளிக்கவும், துணிகளை போடாதீங்க, துணிகளை தயவு செய்து இங்கெல்லாம் போடாதீங்க. சரி நாங்கள் குளிச்சுட்டு வரோம். எப்பா மேலே ஏறினேன். ஆ இது வேறு பாறை வேறு.